தானே இப்போ மதன் கௌரின்னு ஒருத்தன் பேசுகிறான், 50 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா இல்லையா? ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு ஒரு சாதாரண ஃபேமிலியில் ஒரு வாத்தியார் சம்பாதிக்க முடியுமா? 7 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான் ஒரு பையன். 50 லட்சம் சப்ஸ்கிரைபரை இன்றைக்கி யூடியூப்பில் பேசி வச்சுருக்கான மதன் கௌரி. மதன் அந்த மதனை விட்டுருங்க, இந்த இப்படி ஒரு மதன் இருக்கானா இல்லையா? இன்றைக்கி நடக்குதா இல்லையா நாட்டில்? அவன் பேசுகிறானா இல்லையா? அதை பேசுறதுக்கு இளைஞர் கூட்டம் கேட்குதா இல்லையா? 50 லட்சம் பேருமே முட்டா போயிடுவா? அப்போது இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு காட்டுறதே 2K கிட்ஸ் தானப்பா. கைத்தட்டி பாராட்ட வேண்டாமா? படிப்புல எங்களை மாதிரி சிறந்தவர்கள் யாராவது உண்டா? 19 கிட்ஸ் பேசுறாங்களே, இது வரைக்கும் பொண்ணுங்களை உங்களால டர்ன் ஓவர் பண்ண முடிஞ்சதா? மதிப்பெண்ல இன்னைக்கு 100 மதிப்பெண், 100% ரிசல்ட் பெண்களுக்கு இணைய நாங்களும் கொடுக்கிறவர்களே, எவ்வளவு பெருமையான விஷயம் இது. ஆமா, நீங்க தான் பரிச்சை எழுதாம கொடுக்குறீங்களே. இந்த திறமெல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் நடுவர்கள். இல்லப்பா, கொரோனாவுக்கு இருக்கு. மதி பெண்ணுன்னு தான் வச்சான், மதி ஆண் எங்க வச்சானா சார்? அதனாலதான் பெண்கள் முன்னாடி இருக்காங்க. எங்களுடைய 90'S 2K கிட்ஸ் காலத்துல பெண்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே அளவு சம உரிமை ஆண்களுக்கும் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஆண்கள் தான் பெண்களை மாதிரி ஆயிட்டான், பெண்கள் எல்லாம் ஆண்கள் மாதிரியே மாறிட்டாங்க. ரொம்ப குடும்பப்பாடா. ஆண்களுக்கு இருக்க உரிமை பெண்களுக்குன்னு சொன்னா தெரியும், பெண்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே ஆணுக்கு இருக்கான். என்னையா உலகம் மாத்தி மாத்தி பேசுறியா? நடுவரவர்களே, இன்னைக்கு படிக்கணும்னா அந்த காலத்துல 19'S கிட்ஸ்ல எப்படி சொன்னாங்க? அது பாரதிதாசன் அழகா சொல்லியிருப்பாரு, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வதெப்படி, வள்ளுவன் கொள்கைப்படி, கல்லாதவர் வாழ்வதெப்படி, அறம்படி பொருள்படி, அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்தது என்று சொல்லும்படி, அகப்பொருள்படி அதன்படி, புறப்பொருள்படி நல்லபடி, புகப்புக படிப்படியாய் புலம வரும் சொற்படி, சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்துடும் மறுபடி மறுபடி, பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாறும்படி வையத்தில் உள்ள நூல்களை ஒப்புவது எப்படி? படி படி படியேறிய படி, ஏறிய படி, இறங்காமல் படி, நீ படித்த கல்வியை இந்த நாடும் ஏடும் போற்றப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லியிருக்கார் நடுவர் அவர்களே. ஆனால் இன்னைக்கு நாங்கள் எப்படி தெரியுமா படிக்கிறோம்? கூகுளில் படிக்கிறோம், மைக்ரோசாப்ட்ல படிக்கிறோம், ஆன்லைன்ல படிக்கிறோம், ஜூம்ல படிக்கிறோம், இருக்கிற எல்லா இடத்துலயும் படிக்கிறோம். நீங்க பேராசிரியரா இருக்கீங்க நடுவர்களே, நீங்க என்ன நடத்துறீங்களோ அதை மட்டும்தான் சத்தியமா படிக்கிறோம். அப்பா, கூகுள்ல போய் படிக்கிறாங்க நடுவர் அவர்களே. 19 கிட்ஸ் வந்து தேங்காய் சட்னி மாதிரி. சரி, இந்த தேங்காய் சட்னி அரைக்கும் போது பாத்திருக்கீங்களா? ரொம்ப அப்படியே ரொம்ப டஃபா இருக்கும் நடுவர் அவர்களே, அரைக்கவே முடியாது, ஆனா சீக்கிரம் கெட்டு போயிடும். கரெக்ட். ஆனா நாங்க 2K கிட்ஸ் வந்து தக்காளி சட்னி மாதிரி நடுவர் அவர்களே, எங்களெல்லாம் ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணும். அப்படி நீங்க சட்னி மட்டும் அரைச்சிட்டீங்கன்னா ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜ்ல வச்சா 1 மாசம் கூட வரும். அதுவே இருக்காது, எல்லா ரூட்லயும் அப்படிதான் வருது நடுவர்களே. இப்படி சாப்பிட்டு போன வாரம் வியாழக்கிழமை ஒரு குழம்பு ஊத்துனியே, அந்த மாதிரி இருக்குமா அந்த டேஸ்ட்? அதே குழம்பு தான் அது. நடுவர் அவர்களே, என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை கற்றுதான் பிள்ளைகள் வளரும். அதுக்கு தான் ஒரு அந்த பழைய பாடல் ஒன்று இருக்கும், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அன்னை வளர்ப்பினில், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே, நானாராரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட, இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அந்த பட்டு சீரையினை அன்ன துணையினில் மெல்லனையிட்டு வைத்தேன். புலமை பித்தன் எழுதுனது. இவ்வளவு அழகான, இவ்வளவு அழகான பாடல் நடுவர்களே. அப்ப ஒருத்தவர் நல்ல வழியில போகணும்னா அவங்களை நல்ல வழியில கூட்டிட்டு போயிருக்கணும் நடுவில். ஏன்னா இந்த 80 காலகட்ட குழந்தைகள் வளர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்க. 80'ல கற்றுக் கொடுத்ததை 19 கிட்ஸுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா 19 கிட்ஸ் 2K கிட்ஸுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க, மனசாட்சியை தொட்டு கேட்க சொல்லுங்க நடுவர் அவர்களே. 90 கிட்ஸ் தான் 2K கிட்ஸுக்கு கத்து தரல. ஆமாங்க நடுவர், அப்பா அம்மா எல்லாம் தெரியலன்ற. அப்பா அம்மாவை சொல்லல நடுவர், ஒரு அண்ணன் முறையில சொல்ற. ஒரு அண்ணன் எல்லாம் சரியா சொல்லல. அண்ணன் சரியா இருந்தா தம்பிகார நல்லா இருக்க போறான்ல, அண்ணன் வழி காட்டல. ஏன்னா அருகனகிரி சிதம்பரம் தான் சொல்லுங்க, அண்ணன் வழி எங்க காட்டினீங்க நீங்க? ஆமா, வழி திருக்கோவிலூருக்கு வழி காட்டுவாப்ல போ. அப்புறம் நம்ம பொன் குமரேசன் ஐயா சொன்னாரு, அடடா அந்த காலத்துல நாங்க அடிப்போம் பாருங்க கோழி, நாங்க அடிப்போம் பாருங்க பம்பரம். ஆனா இன்னைக்கு பம்பரத்தை பத்தி கேட்டு ஒரு 2 வார்த்தை கேட்டோம்னா தெரியலன்னு சொல்றாரு. ஆனால்
இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் உலகத்தையே கையில் வச்சிருக்கான் செல்போன்ல. எவ்வளவு இந்த சுதந்திரம்ன்றது என்னன்னே நினைச்ச நேரத்தில் நினைச்சதை பண்ண முடியறதுதான் சுதந்திரம். அப்படிப்பட்ட சுதந்திரம் இன்னைக்கு செல்போன் மூலமா நம்ம கையில இருக்கா? அது 2K கிட்ஸ் காலத்துல தானே வந்தது, வந்தது வளர்ந்தது இருப்பது எல்லாமே 2K கிட்ஸ் காலத்துல தானே. இன்னும் பிரபல பிரபல தொழில்நுட்பங்களும் எதிர்காலத்துல வரலாம். அப்படி வரும்பொழுது இந்த பெருமை எல்லாம் 2K கிட்ஸுக்கு தானே சாரும். விதை விதை நாங்க போட்டது நடுவர்களே, மகாத்மா காந்திஜி அவர்கள் சொன்னார் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, நேரெல்லாம் சிறையில வந்து மகளுக்கு கடிதம் எழுதிட்டு இருந்தாரு. நடுவர் அவர்களே, இப்பொழுது நாம் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறோம், ரொம்ப இதுவாக இருக்கிறோம். கொரோனாவில் தான் நாம் முடங்கி போயிட்டோம்னு நம்ம சொல்கிறோம் நடுவர் அவர்களே. கொரோனா முடங்கி போயிருந்த போது நாங்கள் என்ன பண்ணோம், வீட்டுக்கு வெளியில் போகாமல் ரொம்ப அழகாக உக்காந்து சமத்தா வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்குற அந்த பாயாசத்தையும் அப்பளத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு பப்ஜி தான் விளையாடிட்டு இருந்தோம், ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடிட்டு இருந்தோம், எங்கள் ஜோனல்குள்ளே தான் விளையாடிட்டு இருந்தோம். இந்த 90'S கிட்ஸ் பண்ண வேலையை பார்த்தீங்களா நடுவர் அவர்களே, கேரம் போர்டை வச்சு மறைச்சிட்டு இருந்தாங்க, கிரிக்கெட் ஆடினாங்க. கொரோனா பரவுவதற்கு அதிகமான வழிமுறைகள் ஏற்படுத்தி கொடுத்தது 90'S இளைஞர்கள் தான் நடுவர் அவர்களே. இவங்க எப்படி வீட்டுக்கு அடங்கி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும்? நாங்கள் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவோம், அதாவது எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஓப்பனாக சொல்லிடுவோம், அவங்க திருட்டுத்தனமாக செஞ்சாங்கன்ற. ஆமாம் நடுவர்களே, உங்களை நடுவர் நடுவர்னு கூப்பிட்றது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா நம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டல, அதனால் டியூடுன்னு கூப்பிட்டுக்கிறேன் நடுவர் அவர்களே. நீங்கள் எதுவும் தவறாக நினச்சிக்க வேணாம். ஹாய் டியூடு. ஹாய் டூடு, ஹாய் பெஸ்டி. என்னடா இதெல்லாம் தம்பி? நடுவர் அவர்களே, இன்னைக்கு 2K கிட்ஸ் இளவரசிகளை கவர்ந்தது 90'S இளவரசன் தான் நடுவர் அவர்களே. இவங்க வந்து இன்னைக்கு 2K கிட்ஸ் வந்து சரியில்லை, கோடு போடுறா அது போடுறான்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு பால் அப்படி பவ்யமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, விரல் வச்சா கூட விரல் வச்சாலும் எனக்கு சப்ப தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இன்னைக்கு ஊரில் இல்லாத பொல்லாத காரியங்களை பண்ணி கொண்டிருப்பவர்கள் 90'S தான் நடுவர் அவர்களே. நாங்கள் 2K கிட்ஸ் மாதிரி ஒரு தங்கமானவர்களை நீங்க பார்க்க முடியுமா? கொஞ்சம் அப்படி இப்படியே இருப்பான். ஆமா, தங்கமானவங்க அடகு வச்சிருக்காங்க. ஆமா நடுவர்களே, நம்ம ஃப்ரைட் ரைஸ்ல வந்து பெப்பர் போட்டாதான் சுவையா இருக்கும், அந்த மாதிரி 2K கிட்ஸ் வாழ்க்கையில கொஞ்சம் குறும்புத்தனம் இருந்தாதான் ரொம்ப சுவையா இருக்கும். அதனாலதான் நடுவர்களுடைய ஆக்டிவிட்டின்றது அப்படி இருக்கு. நடுவர் அவர்களே, கொல்கத்தாவில் என்ன பண்றாங்க, பிணம் நறுக்கிற வேலைக்கு ஆள் கேட்கறாங்க. அதுக்கு வந்து அந்த வேகன்சி இடங்கள் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெறும் 6 இடத்துக்கு பிணம் நறுக்கிற வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் விண்ணப்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 19,000 விண்ணப்பங்கள் வருது நடுவர் அவர்களே பிணம் வெட்டுகின்ற வேலைக்கு. அதில் 1,500 விண்ணப்பங்கள் PhD ஆராய்ச்சி படிப்பை முடித்தவர்கள் நடுவர் அவர்களே. இப்போ இப்படிப்பட்ட 90'S தங்களது தகுதியை என்னவென்று தெரியாமலேயே அவர்களுக்கான தகுதியை தேடிக்கொண்டிருக்கிறார் நடுவர் அவர்களே. எப்படி அவர்களுக்கான இடம் கிடைக்கும்? இது சொல்லும்பொழுது ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது நடுவர் அவர்களே. ஒரு ஊரில் ஒரு நகைக்கடை அதிபர் இருந்தார். அவர் மகனுக்கு கிட்ட என்ன சொன்னார், தம்பி நீ என்ன பண்ணுற, இந்த கல்லை போயிட்டு வித்துட்டு வைப்பான்னு சொல்கிறாரு. முதல்ல அந்த மகன் என்ன பண்ணுறாரு, அந்த கல்லை எடுத்துகிட்டு போட்டு ஒரு சந்தையில் விற்கிறாரு. அந்த சந்தையில் ஒரு 10 ரூபாய்க்கு தான் அந்த கல்லுடைய விலை போகுது. அதுக்கப்புறம் எடுத்து வந்து விற்கலை திருப்பி எடுத்துகிட்டு வந்தார். அது அதுக்கப்புறம் சொன்னார், இதை வந்து ஏதாவது கோவில் அப்படி எங்கேயாச்சு அந்த மாதிரி இடத்துக்கு போங்க, விற்பனை பண்ணிட்டு வாப்பான்னு சொல்கிறாரு. இவரும் போகிறாரு, அந்த இடத்துல ஒரு 50 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 3வது நாள் அவங்க அப்பா கிட்டே வந்து, இல்லைப்பா இதை 50 ரூபாய்க்கு கேட்குறாங்க சொல்கிறார். சரிப்பா இதை ஒரு நகைக்கடைக்கு எடுத்துகிட்டு போ, அங்கே எவ்வளோ கேட்குறாங்கன்னு சொல்லன்னு கேட்குறாரு. அப்போ இவரும் மறுநாள் அந்த நகைக்கடைக்கு எடுத்துகிட்டு போகிறாரு அந்த கல்லை. அந்த நகைக்கடையில் வந்து 5 கோடி ரூபாய்க்கு கேட்குறாங்க அந்த வைரக்கல்லை. அப்போது வைரம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல தான் அவங்களுக்கான மதிப்புகள் இருக்கும். 90'S காலம் முடிந்து போயிடுத்து, 2K கிட்ஸ் காலம் ஆரம்பிச்சிருச்சு, நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறோம், எங்களுக்கான மதிப்பு இங்கே தான் இருக்கும் நடுவர்களே. இப்படி அழகான நேசங்களையும் அழகான வாழ்வியலும் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிற வானவியல் சூழ்நிலையும் எதுவாக இருந்தாலும் சரி நடுவர்களே, இருப்பதற்கு ஏற்ற நாங்கள் மாறிக்கொள்வோம் நடுவர்களே. அப்பொழுது இருப்பதற்கேற்ப சுதந்திரத்தையும் நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வோம் நடுவர் அவர்களே. அந்நியார் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் தீர்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுடைய தம்பிகள் நடுவர் அவர்களே, மனைவியா தம்பியா அப்படி என்ற தீர்ப்பை பார்த்து வழங்குமாறு பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நடுவர்களே. மனைவியா தம்பியா, நீதி நேர்மை நியாயம் தானா அப்படின்னு சரத்குமார் மாதிரி. நிச்சயமா நடுவர்களே, ஊடகத்துறையில் தங்கமான தொழில் வாய்ப்பு, சமூக வலைதளங்கள் முதல் உள்ளூர் தொலைக்காட்சி வரை ஒரு நாள் உழைப்பு, ஒவ்வொரு நாளும் வருமானம், 24/7 multi-form TV.